ஸோ ஹாய் கீஸ் நான் உங்க இடத்துல இந்த பானி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்டினி ஆஃப் ஸ்டோல்ஸில் என்ன செய்தி போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்சுவல் கேஸ் ஸ்டடி சரிங்களா கேஸ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் போன பதிவில் என்ன சொல்லியிருந்தேன் இந்த உடலும் ஆன்மாவும் வந்து எப்படி ஒன்று நேராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துருந்தோம் ஏன் மனுஷங்களுக்குள்ளே இந்த குணாதிசய வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம் ஸோ அதை வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனுஷன் சரிங்களா இவர் இந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த கேஸ் எல்லாம் சொல்லிடுறேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இந்த பிறப்பில் அவர் என்னவா இருக்கார் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ அது வந்து ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் இவர் ஒரு உயர்நிலையான்மா சரிங்களா ஃபைன் அவர் வந்து இந்த சப்ஜெக்ட் ஒருத்தவங்க வராங்க ஸோ டாக்டர் பைங்கில் நியூட்டன் புக்னுடைய ஆத்தராக அவர் வந்து ஒரு பாஸ்ட்ல ப்ரிப்ரேஷன் பிஎல்ஆரில் உட்கார வச்சுறாரு உட்கார வச்சோன்னா அந்த லெவலுக்கு போகிறாங்க போனோன்னா அந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா எல்லா பிறப்புமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா ஸோ அந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ளே சேர வரும்பொழுது எல்லாமே முன்னாடியே பார்த்துருப்பீங்க என்ன அந்த லைஃப் செலெக்ஷன் ரூம்லேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ கீழே வரும்பொழுது இந்த உடல் கூட இணையிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சுமூகமாக தான் இருக்கும் எல்லா பிறப்புலையும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு ஒரு பிறப்பும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு அனுபவங்கள் அப்படிங்கிறக்கும் ஒரு சிலது ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு சிலது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ டாக்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் இந்த துன்பமான அதாவது ரொம்ப சிரமப்பட்ட ஒரு பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா அது இருந்தால் எனக்கு சொல்ல முடியுமானால் மூணு பிறப்புக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது ஸோ அந்த கருவனுடைய அந்த ஒரு தன்மை இருக்குல்ல அந்த மூளையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது பயங்கர ஒரு எனர்ஜி பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல நிறையா இருந்தது ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லை நான் வந்து என்னோடய எனர்ஜி உள்ள கொடுக்கும் பொழுதோ இல்லை அந்த குழந்தைக்குள்ளேயே வந்து அந்த நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ளே வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிட்டர் ஸோ அதுக்குள்ளே அந்த மாதிரி எல்லாம் நிறைய மென்டல் பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது இருந்தது அதனால் என்னை அந்த குழந்தை வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு நீ நீ வராத அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது இப்போ டாக்டர் கேட்குறாரு அது எப்படி அந்த உங்களை வந்து அந்த உடல் வந்து இப்படி ஒரு ஏலியன் மாதிரி பார்த்துருச்சா ஏலியன் வந்து நமக்குள்ளே வருது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது மூணாவது மணிஷம் வந்து விட மாட்டோம்ல ஸோ அந்த மாதிரி பார்த்துருச்சா அப்படின்னா சே சரி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்குள்ளே அதுதான் சொன்னனே அது வந்து ரொம்ப ஸ்டிஃப்பான ஒரு இமோஷன்ஸ் அந்த அந்த ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியாக இல்லை எனர்ஜி வந்து டென்ஸ் அப்படி ரொம்ப டைட்டாக பேக்காக இருந்தது அதனால அந்த ஒரு ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியாக இல்லை ஸோ நான் நிறையா வந்து வேலை செஞ்சு தான் அந்த குழந்தை வந்து ஏய் நான் வந்து உனக்கு எதிரியெல்லாம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப மெனக்கெட வேண்டியதாக இருந்தது அவங்க வந்து இந்த தனக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தையினுடைய உடல்னால முடியுமோ ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு என்ன மாற்றத்தை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ சேஞ்ச் ஆஃப் வாட் என்ன என்ன மாற்றத்தை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூளை வந்து இப்போது மூளை இருக்குது இந்த மூளைக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ இந்த ஆன்மா வரும்பொழுது இந்த தன்னனுடைய ஒரு ஒரு இன்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அது எதோ பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த மூளைக்கு இருக்குமா அதனால இவங்களை வந்து உள்ளே அனுமதிக்கிறதுக்கு வந்து அந்த உடல் வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்குமா அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு ரூம்மேட் மாதிரி தான் வருவேன் அப்படியே ஒரு ஒரு ஜாலியாக அப்படி பேசி வர மாதிரி வந்து தென் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக இருக்கிற ஒரு தன்மை தான் வரும் பட் இந்த உடல் வந்து ரொம்ப ரெசிஸ் பண்ண ஆரம்பிச்சுது அப்போது ஐ புஷ் சம் பட்டன்ஸ் நான் ஒரு சில வித்தையெல்லாம் அங்கே காமிக்க வேண்டியதாக இருந்தது தென் வந்து ஒரு நார்மல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னு அப்போது டாக்டர் என்ன கேட்குறாரு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அது என்ன அந்த புஷிங் பட்டன்ஸ்னால் என்ன என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா சரி அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் டாக்டர் இன்னொரு வார்த்தையை கேட்டுகிட்டு தான் இந்த ஒரு கேள்விக்கு வர்றாரு என்னென்னா இந்த குழந்தை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே மேலே பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ வேறு என்ன புதுசாக நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறாரு அதை பார்த்தேன் இந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்நாளில் பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் என்னுடைய தேவைக்கேற்றார் போல அது நல்லாயிருக்கும் ஒரு ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இந்த இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை நான் பார்க்காமட்டேன் ஸோ இதெல்லாம் நமக்கு அனுபவம் அடுத்த பிறப்பு எப்போது எடுக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வரணுங்கிறது ஸோ கடைசி எண்டை நான் பார்த்துட்டேன் ஆனால் இந்த பிகினிங் வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்காம இருந்தேன் அப்படின்ட்டு அப்ப அந்த குழந்தை வந்து உங்களை எப்படி ஒரு இன்ட்ரூடர் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள நுழை பூந்து நுழையிற மாதிரி பார்த்துருச்சு அப்படின்னா இல்லை இல்லை என்னை ஒரு சென்ஸ் மாதிரி அந்த குழந்தை பார்த்துருச்சு இதுதான் பிரச்சனை கடைசியில் ஒரு மாதிரி அக்செப்டன்ஸ் கொண்டு வர வேண்டியதா போச்சு அப்படின்னா அப்போ டாக்டர் இப்போ தான் கேட்குறாரு அது என்னமோ அந்த புஷ்ஷிங் பட்டன்ஸ் என்னமோ சொன்னீங்களே அப்படின்னா என்ன அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னொன்னே நான் வந்து வழக்கமாக குழந்தை வந்து நாலாவது மாத கருவாக இருக்கும் போது நான் வருவேன் ஆறாவது மாதத்துக்கு மேலே நான் வரமாட்டேன் ஸோ அந்த நாலில் இருந்து ஆறுக்குள்ளே நான் வந்து வந்துடுவேன் என்னுடைய கைடெல்லாம் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெட் கலர் லைட்டை வந்து அந்த மூளையிலேருந்து அப்படியே நடு முதுகு தண்டு வழி அப்படியே உடல் முழுக்கு அப்படி நான் வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்போ அந்த நியூரான்ஸ் இருக்குது இல்லையா வந்து அந்த நியூரான்ஸ் இது இருக்கும் இல்லையா அந்த நியூரான்ஸ் வழியாக அந்த ரெட் லைட்டை வந்து அந்த உடல் முழுக்கு அப்படி பாஸ் பண்ணுவேன் எதற்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல் எ அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உடலுக்குள்ளே இப்போ மூளை வந்து ஒரு சிக்னல் அனுப்புது இந்த உடலுக்குள்ளே அந்த சிக்னல் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் இல்லையா ஸோ அந் அதை பொறுத்து தான் இந்த உடல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நான் அதுக்காக அதை இது பண்ணுறதுக்காக இந்த சிக்னல் பொழுது அது மு உடல் முழுக்க அப்படி வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து போகும் ஸோ போகும்பொழுது நான் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த உடலினுடைய பகுதிகள் இந்த மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது இந்த உடல் வந்து இந்த மாதிரி தான் வந்து அதனுடைய அங்க அசைவுகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த ரெட் லைட்டு பொழுது தான் நான் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இந்த உடலுக்குள்ளே என்னால் பார்க்க முடியும் அப்போ டாக்டர் கேட்குறாரு அது ஏன் ரெட் லைட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கே ஏன் பர்டிகுலர் இந்த ரெட்டுங்கிற அந்த ஒரு இதை ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சரி அந்த ரெட் கலர் தான் வந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது உணர்வுகள் எல்லாத்தையும் தூண்ட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை கொண்டது அந்த ரெட் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வரைக்கும் அந்த மூளை வந்து ஒரு மாதிரி லைட்டு போடாத ஒரு ரூம் மாதிரி ஒரு கிரே ஏரியா மாதிரி தான் இருக்கும் ஒரு ப்ளூயிஷ் கிரேயில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒரு லைட்டு போடாத ஒரு ரூமு சரிங்களா இப்போ நான் வந்து தான் அந்த லைட்டு போடுற மாதிரி இது எப்படின்னா ஒரு மரத்தில் மரத்தில் வந்து இப்படி இப்படி கூடாது மாதிரி இப்படி மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் லைட்டு போடுற மாதிரி அப்படின்ட்டு இப்போ டாக்டர் கேட்குறாரு என்ன மரம் அப்படின்னு கேட்குறாரு அட மூளை அப்படிங்கிறது இப்படி ரெண்டு பகுதியாக இருக்கா நடுவில் முதுகு தண்டு இருக்கா அப்படி யோசிச்சுப்பார் இப்படி பார்த்தா மரம் மாதிரியே இருக்கு இல்லையா ஸோ அதுதான் மரம்னு சொல்கிறது அப்போ இந்த ரெண்டு பக்கமும் அந்த மூளையில் வந்து அந்த நியூரான்ஸ் இருக்கும் அது மூலமாக முழுக்க நான் வந்து என்னோடய எனர்ஜி பாஸ் பண்ணி அந்த நியூரான்ஸை வந்து முழுக்க அப்படி வேலை செய்ய வச்சு அது முதுகு தண்டு வழியாக அனுப்பிச்சு அதிலிருந்து இந்த உடல் முழுக்க அப்படியே எனர்ஜி வந்து பரப்பி பார்ப்பேன் இந்த உடல் வந்து எந்த அளவுக்கு பக்குவமாக அட்டகாசமாக அது வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்பேன் ஸோ அதை பொறுத்து தான் என்னுடைய டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அப்போது இந்த மாதிரி எனர்ஜி டென்ஸாக பேக்காக இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் கூட ஒரு அக்செப்டன்ஸ் வந்து ஒரு அடாப்டேஷன் வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுவேன் அந்த சிக்னல்ஸை வந்து நல்லா ஈஸியாக அப்படி பாஸ் பண்ணுற மாதிரி இந்த உடல் முழுக்க அந்த நியூரான்ஸ் வழியாக தான் எல்லாமே ஸோ அது வந்து நல்லா அந்த சிக்னல் பாஸ் பண்ணுற மாதிரி அந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் எல்லாம் இருந்தால் அது முடிஞ்ச அளவுக்கு அப்படி விளக்குற மாதிரி உண்டானே எல்லா விலையும் நான் வந்து பண்ணுவேன் இப்போ டாக்டர் கேட்குறாரு இது நல்லா இருக்கே மூளையினுடைய செயல்பாட்டை வந்து நீங்களே வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னோன்னே அவர் சிரிக்கிறாரு கண்டிப்பாக முடியும் நாங்கள் என்ன ஏதோ ட்ரெயின் இப்படி வந்துட்டு இருக்குது உள்ள பேசஞ்சர் மாதிரி இப்படி ஏறி உட்காந்துட்டு போகிறோம்னு நினச்சேன் அப்படியெல்லாம் இல்லை நம்மளால் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா டாக்டர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு என்னென்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து பயங்கர ஒரு புத்திசாலியாக உங்களால் மாற்ற முடியுமா கண்டிப்பாக அந்த பிறப்பன் பிற பிறப்பினுடைய அந்த நிலையிலேயே பயங்கர புத்திசாலியாக வந்து அந்த ஒரு குழந்தை உங்களால் மாற்ற முடியுமான்னா ஆக்சுவலாக முடியும் பட் இந்த இடத்துல புத்திசாலியாக மாற்றுறது முட்டாளாக மாற்றுறதுங்கிறது மேட்டர் இல்லை அந்த எனர்ஜி வந்து சிக்னல் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது அது வந்து சீராக நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் தாராளமாக செய்ய முடியும் அது புத்திசாலியாக இல்லையா அப்படிங்கிறது பிறப்பெடுத்து அது வளரும் தான் அது வந்து அதற்கு உண்டான அந்த அவுட்புட் அப்போ தான் பார்க்க முடியும் என்ன தான் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் சரியாக இருந்தாலுமே வெளி உலகம்னு வந்து இந்த உடல் வந்து அந்த ஈகோவை வளர்த்திக்கும் பொழுது இந்த வெளியில் இருக்கக்கூடிய சமுதாய சூழல் இதை அதி பொழுது அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் என்ன தான் நல்லா நடந்தாலும் அது வந்து அது எந்த அளவுக்கு அது யூஸ் பண்ணுதுங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு பட் இனிஷியலாக அந்த கருவில் இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அது புத்திசாலியாக இருக்கிறதுக்கு ஏதுவான எல்லா காரியத்தையும் என்னால் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ண தான் செய்வோம் அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது நீங்கள் வந்து இப்போ இந்த மாறுதல் அப்படிங்கிறத பண்ணும்போது உங்களால் இப்போ ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக மாற்ற முடியுது சி முடியும் தான் பட் நீங்கள் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இப்போ என்னுடைய ஆன்மாக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா இந்த உடலுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் வைப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இது வந்து அவங்க அப்பா அம்மா மூதாதிரிகள் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த உடலுங்கிறது உருவாது இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கும் ஆன்மான்னு எனக்கு ஒரு செட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கும் இது ரெண்டு அளவுக்கு சிங்க் உண்டான வழியை நான் பார்ப்பேன் இவ்வளோ தான் ஒரு ஆன்மாவாக என்னுடைய வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடலுடைய வைப்ரேஷன் கொண்டு வரதுக்குண்டான எல்லா வேலையும் பார்ப்பேன் அது வந்து அதுக்கப்புறம் மேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அது அது உன்னுடைய பாட்டுக்கு பார்த்துட்டே போயிடும் அப்படின்ட்டு ஸோ இது வந்து இந்த மாதிரின்னா ஒரு புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியது மாதிரி நம்ம உடலுக்குள்ளே வரக்கு முன்னாடியே அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டை சரியாக கட்டிட்டேன்னா வீட்டுக்குள்ளே ஜாலியாக வந்து உட்காந்துக்கலாமில்ல அங்கே அங்கே ஒர்க் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அடுத்து என்ன பண்ணுவீங்க உடல் வந்துட்டீங்க இந்த குழந்தையும் பிறந்துடுச்சு இந்த குழந்தை பெருதா பெருசாக வளரும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் பாடியும் அந்த ஆன்மாவும் மென்டல் டெலிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க சீ இது வந்து சீராக நடந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை வந்து நமக்கு என்ன முன்னேற்றத்திற்கு வந்தோமோ அது ஒரு சேர அப்படின்னு நடக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ இதோட பேசிவிட்டு அந்த கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது முடியுது டாக்டர் நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது ஒரு உயர்நிலை பண்ண முடியும் ஆனால் ஒரு பேசிக்காக இப்போ ஒரு யங் சோலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்மெல்லாம் வருதுன்னா நேராக அந்த உடம்புக்குள்ளே போய் உட்காந்துக்கும் அது எந்த வேலையும் பண்ணாது பிகாஸ் அதுக்கு தெரியாது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிகாஸ் அது எதாவது தெரியாத ஒரு விஷயத்தை நோண்ட போக அந்த குழந்தைய வந்து எதாவது தொந்தரவு பண்ண அது பிறவிலேயே அந்த சிக்னல் ட்ரான்ஸ்மிஷன் ஏதாவது பஞ்சாயத்து ஆகி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மாட்டிக்கும் அந்த அந்த உடல் வந்து அதுக்கப்புறம் நைன் நைன் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால அந்த ரிஸ்க்கெல்லாம் அந்த ஆன்மையாக எடுக்காத பாட்டி பசங்கள் போய் உட்காந்துக்கும் பிறப்ப எடுக்கிறேன் வர்றேன் என்ன பண்ணுறதோ பார்க்கலான்னு உட்காந்துக்கும் பட் இந்த லெவல் த்ரீ இந்த இன்டர்மீடியட் சோல் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அந்த குழந்தைக்கு வந்து இந்த கிச்சு கிச்சு மாதிரி மாதிரியெல்லாம் அந்த குழந்தை அப்படி இருந்து அசையும் அதெல்லாம் அந்த கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி அடுத்த ஒரு கேஸ்ட்ரியில் அதை பார்ப்போம் கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி அதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய அசைவு அதுக்கு வந்து விளையாட்டு அப்படியே காமிச்சு இது ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றா சேர்றதுக்கு உண்டான ஒரு வேலை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்களாம் உயர்நிலை ஆன்மாக்கள் இவ்வளோ நேரம் அந்த பார்த்த கேஸ் ஸ்டடி மாதிரி ரொம்ப ஸ்கில்டாக வந்து அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியும் ஸோ தனக்கு ஏற்றார் போலவே அந்த உடலை வந்து கரெக்டாக எனர்ஜி சிக்னல் ட்ரான்ஸ்மிஷன்லாம் கொடுத்து பக்கா மேஜில் வந்து அவங்களால பிறக்க முடியும் இதெல்லாம் உயர்நிலை ஆன்மாக்கள்னால் முடியக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பிகாஸ் ஒரு ஆன்மா வருது அப்படின்னு சொன்னால் அது மூளை கூட மட்டும்தான் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க எனர்ஜி அந்த உடல் முழுக்க அந்த குழந்தையினுடைய உடல் முழுக்க அவங்க வந்து பரப்பி எல்லா வகையிலையுமே அந்த உடலை வந்து தக்க ஏதுவான ஒரு உடலாக அவர்களினால் அந்த கருவில இருக்கும்பொழுதே அவர்களால் மாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த கேஸ் நமக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா என்னென்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தர் கேஸ் பார்த்தோம் இல்லையா அவர் இந்த பிறப்பில் என்னவாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் டாக்டராக இருக்கார் ஸோ இவர் ஒரு உயர்நிலையானமா இந்த பிறப்பில் அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கார் மெடிக்கல் டாக்டராக இருக்கார் ஸோ இது வந்து ஒரு 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 சயின்ஸ் பேஸ்டில் இருந்து புரிஞ்சு அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் இவர்கிட்ட பிஎல்ஆராக வரும்போது பிஎல்ஆர் செக்ஷனுக்கு வரும்போது செஷனுக்கு வரும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறார் இவர் ஒரு உயர்நிலையான் தான் நம்ம அடுத்த ஒரு கேஸ் ஒன்று பார்க்க போகிறோம் அவங்க வந்து இந்த மாதிரி எந்த விதமான மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டிஸ் எல்லாம் இல்லாத ஒரு ஆள் சரிங்களா அவங்க வந்து ஒரு நார்மல் சாதாரண ஒரு ஆள் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டிஸ் எல்லாம் இல்லை ஆனால் அவங்களும் ஒரு உயர்நிலையான்தான் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பெர்சப்ஷன் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆனால் இல்லை அடுத்த பதிவில் ஸோ அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பிகாஸ் எப்போல்லாம் உயர்நிலை ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சு வருதோ அப்பெல்லாம் நமக்கு நிறைய டேட்டா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அடுத்த பதிவு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்து கன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து நேருங்கள் நான் உடனே திறந்து பண்ணி நன்றி